சார் நீங்க வந்துட்டு ரெக்கார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க சார். ரெக்கார்ட் பண்ணு. அனைவருக்கும் அன்பான மதர் ஸ்கூலின் மாலை வணக்கம். இது மாலை ஆர்மணி கதைக்கான நேரம். எங்கள் பள்ளியில் ஒவ்வொரு வாரமும் இந்த ஆர்மணி கதையை தொடர்ந்து நடத்தி கொண்டு வருகிறோம். மாணவர்களுக்காக, மாணவர்களே, மாணவர்களால் தயாரிக்கப்பட்ட ஒரு கதை இது. ஒவ்வொரு வாரமும் கதையின் மூலம் மக்களுக்கு அறிவுபூர்வமாக வெளிப்படுத்தக்கூடிய நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் கதை சொல்லும் நிகழ்ச்சியில் அபூபக்கர், ஆறா வகுப்பை சேர்ந்த மதர் ஸ்கூல் படிக்கும் அபூபக்கர் என்ற ஒரு கதையை சொல்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். அவரை பற்றி கூறுவதற்காக, அவரை பற்றி சொல்வதற்காக ஒன்பதாம் வகுப்பு சுபிக்ஷா மாணவி தற்போது காத்து கொண்டு இருக்கிறாங்க. தற்பொழுது சுபிக்ஷா அவர்கள் அபூபக்கரை பற்றி அனைவருக்கும் மதர்ஸ் வணக்கம். செல்வனியம் அபூபக்கர் அவர்கள் முஸ்தப் பாஷா அல்மாஸ் தம்பதியருக்கு மகனாக திட்டம்பட்டி என்னும் கிராமத்தில் பிறந்தார். தற்போது சிங்காரப்பேட்டையில் உள்ள மதர்ஸ் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் ஆறாம் வகுப்பு படித்து வருகிறார். ஓவியத்தில் மிகுந்த ஆர்வம் கொண்ட இவர் பள்ளியில் நடைபெற்ற ஓவிய போட்டியில் பங்கு கொண்டு சான்றிதழ்களை பெற்றுள்ளார். செல்வன்யம் அபூபக்கர் அவர்களை மதர்ஸ் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் ஆறு மணி கதை நேரத்திற்கு கதை கூற அழைப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அபூபக்கர், எஸ் சார். அபூபக்கர், கதை சொல்லுங்களா? நீங்க ஓவியத்துல வந்து ரொம்ப பரிசு எல்லாம் வாங்கியிருக்கீங்க. ஓவியத்துல வந்து உங்க திறமையை வெளிப்படுத்திருக்கீங்க. அதே போல கதையிலும் உங்க திறமையை வெளிப்படுத்தணும். நாங்க எல்லாமே உங்க கதைக்காக அவ்வளவு காத்துக்கிட்டு இருக்கோம். கதை சொல்ல ஆரம்பிக்கலாம் தம்பி, கதை சொல்லுங்க. தம்பி கதை சொல்லுங்க, கதை சொல்லுங்க. ஓகே சார். அனைவருக்கும் மதர்ஸ் வணக்கம். அனைவருக்கும் மதர்ஸ் வணக்கம். என்னது, சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட். பழசமான கன்று. பாசமான கன்று. ஒரு முன்னொரு காலத்துல ஒரு பாட்டி வந்து வாழ்ந்து வந்தாங்க. அந்த பாட்டி கிட்ட வந்து ஒரு கண்ணுக்குட்டி இருந்துச்சு. அந்த கண்ணுக்குட்டியோட பேரு வந்து டேனி. அந்த டேனி வந்து ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டாங்க அந்த பாட்டி. அந்த டேனி வந்து நாள் போக போக நல்லா அழகான ஒரு காலமாட ஆச்சு. ஒரு நாள் அது வந்து டேனி வந்து மேஞ்சிட்டு வந்துட்டு இருந்துச்சான். அப்போ வந்து பாட்டி வந்து என்னது, காய்கறி வாங்கலாம்னு சொல்லிட்டு மார்க்கெட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு பணப்பைய திறந்தாங்களாம். அப்போ அதுல வந்து காசே இல்லையா. அப்போ அந்த பாட்டி வந்து நினைச்சாங்களாம், ஐயோ இப்ப நம்ம கிட்ட காசே இல்லையே, இப்ப நம்ம ஏதாச்சும் வேலை பண்ணாதான் நம்மளுக்கு ஒருவேளை சாப்பிட்றதுக்கு சோறு இருக்கும்னு நினைச்சாங்களாம். அப்ப அத பார்த்த டேனி வந்து ஒரு நாம போய் சம்பாதிக்கலாம் நம்மளோட முதலாளிக்குன்னு சொல்லிட்டு போச்சான். அப்ப போகும்போது ஒரு நதி படக்காண்ட ஒரு நூறு தங்க பெட்டிகளோட கேரவேன் நின்று இருந்துச்சான். அங்க ரெண்டு கால மாட அதால இழுக்கவே முடியல. அப்ப டேனி வந்து நினைச்சிட்டான், நான் தான் ரொம்ப பலமா இருக்கேன்னு நான் போய் சொல்லிட்டு அதோட முதலாளி கிட்ட போய் சொல்லிச்சான். அந்த நூறு கேரவானோட முதல் அடிக்கிறேன், நான் வந்து இழுக்கிறேன்னு சொல்லிட்டு. அதுவும் டேனி நீ வந்து இழுன்னு அவங்க வந்து சொன்னாங்களாம். அதனால அந்த டேனியும் போய் இழுத்துச்சான். டேனி வந்து இழுத்து சந்தை வரைக்கும் என்ன போய் விட்டுச்சான். அப்ப அந்த அதோட முதலாளி வந்து அதோட கழுத்துல வந்து காசு வந்து நூறு தங்க நாணயங்களை வந்து அதோட கழுத்துல வந்து மாட்டி விட்டாங்களாம். கழுத்துல வந்து மாட்டி விட்டவனே அதை வந்து ஓடி அதோட பாட்டிக்கிட்ட அது வந்து வந்துச்சான். அப்போ வந்து அந்த நூறு கேரவனோட முதலாளி வந்து
டேனி இதை நீ எப்படி சம்பாரிச்சேன்னு பாட்டி கேட்கும் போது அவங்க வந்து சொன்னாங்களாம், டேனி இன்னைக்கு வந்து நூறு வைர பெட்டிகளை இழுத்தான் அப்படின்னு சொல்லிச்சான். இதெல்லாம் உண்மையா டேனின்னு கேட்கும்போது, ஆமா ஆமா இனிமே நீங்க வந்து வேலை பார்க்கவே வேணாம் அப்படின்னு டேனி வந்து சொல்லிச்சான். இதுல இருந்து நம்ம வந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, நம்ம கிட்ட பாசமா இருக்கவங்க கிட்ட நாமளும் பாசமா இருக்கணும். தம்பி கதை முடிச்சிட்டீங்களா தம்பி? எஸ் சார். எஸ், அதாவது தம்பி நீங்க என்ன சொல்லிருக்கீங்கன்னா, அதாவது கதையினுடைய தலைப்பு வந்து விசுவாசமான கன்றுக்குட்டி. ஒரு பாட்டி ஒரு கன்னுக்குட்டிய வளர்க்குறாங்க, நல்ல பாசத்தோடு வளர்க்குறாங்க அந்த கன்னுக்குட்டிய. அந்த கன்னுக்குட்டி வளர்ந்து பெரிய காளை மாடு ஆகிறது. அதே நேரத்துல பாட்டிக்கு வந்து பொருளாதாரத்துல ரொம்ப சரிவு ஏற்படுது. ஏன்னா அவங்க ஒருவேளை சாப்பாட்டுக்கே திண்டாட்டம் மாதிரி இருக்கிறாங்க, அவங்க கையில காசு இல்லைன்னு சொல்றீங்க. காசு இல்லாத போது எப்படி நம்ம வந்து வாழ்றது, அடுத்த வேளை சோற்றுக்கு என்ன செய்யறது, நம்ம கிட்ட நம்மளுக்கு வேற யாருமே உற்றார் உறவினர் யாருமே இல்லையே, நான் ஒரு கண்ணுக்குட்டியை தானே வளர்த்தேன், அந்த கண்ணுக்குட்டி தான் இப்ப காலம் மழை இருக்கு, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லையே அப்படின்போது அந்த கண்ணுக்குட்டியான காளையானது தன்னுடைய பாட்டியுடைய எஜமானுடைய நிலைமையே காசு இல்லையே, எஜமானுக்கு எப்படியாவது வந்து நம்ம சம்பாரிச்சு கொடுத்துடணும் அப்படின்னு ஒரு எண்ணத்துல அது வந்து தன்னை இப்ப ரெண்டு மாடு வந்து இழுக்க முடியாம இருக்கு, அதுக்கு உதவி செய்யலாம்னு சொல்லி அந்த முதலாளி கிட்ட போய் காளை மாடு வந்து பேசி, ஐயா நான் வந்து உங்க சந்தை வரைக்கும் நான் இழுத்து விட்றயா, எனக்கு ஏதாவது கொடுங்கயான்னு சொல்லி அதனுடைய ஆர்வத்தை பார்த்தோன்னே அந்த முதலாளி அவங்க வந்து ரைட்பா நீ வந்து சந்தை வரைக்கும் இழுத்துட்டு வந்து விட்டுரு அப்படின்னு சொன்னோன்னா, அதே மாதிரி சந்தை வரைக்கும் இழுத்து விட்டோன்னா முதலாளி அந்த காளையினுடைய ஒரு ஆர்வத்தையும் அதனுடைய ஊக்கத்தையும் அதனுடைய உழைப்பையும் பார்த்து உடனே என்ன செஞ்சிட்டாங்க, ஒரு 100 தங்க காசு கொடுத்துட்டாங்க. அந்த தங்க காசையும் வந்து கழுத்துல கட்டி தொங்க விட்டுட்டாங்க. அந்த பாட்டி அந்த பாட்டிக்கு அந்த முதல்ல எஜமான அம்மன் அந்த காலை போனோன்னா அந்த எஜமான அம்மன் பார்த்து இந்த காசு எப்படி வந்தது ஏது வந்தது அப்படின்னு அவங்க நினைச்சிருவாங்க அப்படின்றக்காக அந்த முதலாளியே வந்து, அம்மா நான் வந்து 100 காரன் வண்டி வச்சிருந்தம்மா, இழுக்க முடியாம இருந்ததுமா, உங்க மாடு வந்து எனக்கு உதவி பண்ணதுமா, அதுக்காக தான்மா நான் 100 தங்க காசு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி அந்த அந்த நடந்த நிகழ்ச்சியெல்லாம் சொல்லி உண்மையிலே அந்த கண்ணு அந்த காளைக்கு வந்து ஒரு நல்ல பேரை அந்த எஜமானி அம்மகிட்ட வாங்கிட்டாங்க. அந்த எஜமான அம்மா உண்மை அன்போடும் பாசத்தோட நீ உழைத்து அந்த காசை எனக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லி அந்த 10 அந்த 100 தங்க காசுகளை வச்சு தன்னுடைய வாழ்க்கையை நடத்துவதற்கு ஆயத்தமாயி தன் வாழ்க்கையை நோக்கி பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கதை சொல்லியிருக்கீங்க. அதாவது எந்த ஒரு எஜமானுக்கும் எந்த ஒரு எஜமானுக்கும் அவங்க செல்ல பிராணி என்னது, இப்ப ஒரு நாய் எப்படி நன்றியா இருக்குமோ அது போல வந்து நீங்க காலையும் நன்றியா இருந்து தன்னுடைய கடமையை இந்த காலை செய்திருக்கு. அதே போல மாணவர்களான நீங்கள் பெற்றோருக்கு, பெற்றோர் வந்து உங்களை படிக்க வைக்கிறாங்க, எல்லாமே செய்யறாங்க, எல்லாமே வந்து உங்களை கண்ணும் கருத்துமா பாக்குறாங்க, உங்க சாப்பாடு பாக்குறாங்க, உங்க ட்ரெஸ் பாக்குறாங்க, எல்லா விதத்திலையும் உங்களை வந்து ஆட்டுறாங்க தேட்டுறாங்க எல்லா விதத்திலையும் செய்யறாங்க. நீங்க என்ன செய்யணும்னா, இந்த கன்றுக்குட்டிய போல இந்த காளை மாடு போல அவர்களுக்கு என்ன உதவி செய்ய வேண்டும், அப்பா அம்மாவை எப்படி சந்தோஷப்படுத்த வேண்டும் என்பதை நீங்கள் மனதில் கொண்டு நல்லபடியாக படித்து எல்லா மாணவர்களும் தாய் தந்தைக்கு உங்களால் ஒரு பெருமையை தேர்ந்தெடுத்து ஒரு பெருமையை கொடுக்கணும் அப்படின்றதே இந்த கதையினுடைய மாறல் அம்சம் என்பதை நீங்கள சொல்லாம இப்ப சொல்லியிருக்கீங்க தம்பி. உண்மையிலே பாராட்டக்கூடியது உங்களை உங்களை உண்மையிலே உங்க கதையை வந்து எல்லா மாணவர்களுக்கும் ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் கொடுத்து ஒரு விசுவாசத்தையும் பெற்றோர்கள் மேல ஒரு விசுவாசத்தையும் பற்றியும் பாசையும் கொடுக்கிறது. உண்மையிலே கதை நல்லா இருந்தது, உங்களை பாராட்டுகிறேன் தம்பி. அபுபக்கருடைய கதையை பற்றி யாராவது விமர்சனம், அவர்களை பற்றி பதிலோ இல்ல ஏதாவது அவர்களை பற்றி பாராட்ட வேண்டும் என்றோ தற்பொழுது நீங்கள் அவர்களை பற்றி ஒரு சில வரிகள் கூற உங்களை அழைக்கின்றோம். யாராவது இருக்கீங்களா? மேடம் சொல்லுங்க. மேடம் நீங்க வந்து ரொம்ப அழகா ஸ்டோரி சொன்னீங்க, ரொம்ப சூப்பரா இருந்துச்சு.
அதே மாதிரி இப்ப ஸ்டூடண்ட் எல்லாருமே ரொம்ப சூப்பரா ஆயிட்டு வரீங்க. மேகலா மேம் கூட பாத்தீங்கன்னா இப்போ இன்ட்ரோடக்ஷனுக்கு கூட டீச்சர்ஸ் யாருமே எதிர்பார்க்கறது இல்ல. சோ ஸ்டூடண்ட்ஸே சூப்பரா பண்றீங்க, ஸ்டூடண்ட்ஸே ரெடி பண்ணிட்டீங்க மேகலா மேம், சூப்பர். கன்கிராச்சுலேஷன்ஸ் அபூபக், தேங்க் யூ ஆல். தேங்க் யூ மேடம், தேங்க் யூ மேடம். எனி அதர்ஸ் எல்லாம் வேற யாராவது? மதர்ஸ் ஈவினிங் சார். மதர்ஸ் ஈவினிங் சார், மதர்ஸ் ஈவினிங் சார். ஆ மதர்ஸ் ஈவினிங். இந்த அபூபக்கர் நல்ல ஸ்டோரி, நல்ல சிறப்பா சொன்னார் சார். நல்லா எல்லாருக்கும் புரியற மாதிரி சிறப்பா இருந்தது. அதே மாதிரி இன்ட்ரோடக்ஷன்லயும் வந்துட்டு இப்போ ஸ்டூடெண்ட்ஸே இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறாங்க. அதனால மேகலா மேடம் எல்லாருக்கும் நல்ல ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. ஸோ டே பை டே வந்துட்டு இந்த சனிக்கிழமை 6 மணி கதைகள் வந்துட்டு சிறப்பா போயிட்டு இருக்கு. ஸோ எல்லாருக்கும் மிக்க நன்றி, தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், பை ஆல் மீட் சார். மேலும் மேலும் நல்ல சிறந்த கதைகளை இது மாதிரி பார்ட்டிசிபேட் பண்ணி சொல்லணும், உங்களுடைய திறமையை வளர்த்துக்கணும். தேங்க்யூ வெரி மச், தேங்க்ஸ் அ லாட், மிக்க நன்றி, தேங்க்யூ. யாராவது? எனி அதர்ஸ்? மதர்ஸ் ஈவினிங் சார். மதர்ஸ் அபூபக்கர் அண்ணா. ஓகே 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 ஓகே, சொல்லுப்பா. கதை ரொம்ப சூப்பரா இருந்துச்சு, பாசமா இருந்தா எதை வேணாலும் சாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிருக்கீங்க, ரொம்ப சூப்பரா இருந்துச்சுண்ணா. தேங்க்யூ 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 ஃபார் யுவர் கமெண்ட்ஸ். தேங்க்யூ தேங்க்யூ ஸ்டூடெண்ட். எனி அதர்? ஓகே, உண்மையிலே இந்த வார கதை நல்லபடியா இருந்தது, பாராட்டக்கூடியது. அபூபக்கருடைய கதையை எல்லாத்துக்கும் எளிதாக புரிந்து அவர் ஒரு மாறலை எல்லோரும் கற்றுக்கொண்டோம். அதே போல அடுத்த வாரம் அபூபக்கர் அடுத்த வாரம் யாருப்பா இருக்காங்க? சஞ்சய் பிரசாத். சஞ்சய் பிரசாத் 2ஆம் வகுப்பு, செகண்ட் கிளாஸ் தானப்பா? சரிப்பா, சரி ரைட். அடுத்த வாரம் நம்ம வந்து சஞ்சய் பிரசாத் 2ஆம் வகுப்பு கதை சொல்வதற்கு, அதே போல இந்த அபூபக்கர் பாரி அவரும் நல்லபடியா கதை சொல்லுவார்னு நம்ம எல்லாம் ஆவலோடு காத்துக்கிட்டு இருக்கோம். அடுத்த வாரம் சனிக்கிழமை அவருடைய கதையை கேட்போம். அது இந்த நிகழ்ச்சியில எல்லாம் பங்கு கொண்டு ஒவ்வொருவரையும் ஆற்றலும் தேற்றலும் எல்லாரையும் ஊக்குவித்த அனைத்து அவர்களுக்கும் என் அன்புடன் இந்த நிகழ்ச்சியை முடித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி சார், வணக்கம் சார். நன்றி சார், நன்றி சார், நன்றி சார்.